இந்த பிளான்ட் வந்து கன்னியாகுமரியில் ஃபேமஸ்ஸு. இதோட நேம் வந்து பாட்ஸான்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் வச்சுருக்கோம். இங்கே வந்து பனானா ட்ரீஸ் எல்லாம் நட்டிருக்கோம். இதுதான் கிறிஸ்மஸ் கொடியில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்ஸ். இன்றைக்கி ஒரு விளாக் பண்ணலான் இருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் நான் பெங்களூர் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோமில் ஒரு அவுட்டோர் விளாக் பண்ணலான் தான் இருந்தோம். இந்த வீடியோ கடைசியாக எனக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம விளாக் கண்டினியூ பண்ணலாம். வெயில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான வெயிலாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடோட ஃப்ரெண்டு வீடுதான் இருக்கும். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் வச்சுருக்கோம். இங்கே வந்து பனானா ட்ரீஸ் எல்லாம் நட்டிருக்கோம். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை இங்கே வந்து. இந்த இடம் வந்து கூலிங்காக தான் இருக்கும். இங்கே ட்ரீ எல்லாம் நிற்கனால இந்த சைடு எல்லாமே கார்டன் தான். ஃபுல்லாக சிம்பிளாக தான் வச்சுருக்கோம், பெருசாகவும் நான் கிடையாது. இது ஒரு ட்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வச்சுருக்கோம், சோலார் கார்டன் லைட். இது வேறு லெவலில் தான் இருக்கும். மார்னிங் இப்போ சூரிய ஒளியில் சார்ஜ் பண்ணியிருக்கோம். நைட்டு வந்து இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காகவே கலர் லைட்டிங்காக இருக்கும். அதை நான் வீடியோ எண்டில் நான் காட்டுறேன். இந்த பிளான்ட் வந்து கன்னியாகுமரியில் ஃபேமஸ்ஸு. இதோட நேம் வந்து பாட்ஸான்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான செம்பருத்தி. இதில் நாங்கள் கொஞ்சம் சீரியல்லாம் போட்டிருக்கோம் கிறிஸ்மஸுக்கு. நைட்டு நான் அதோட லைட்டிங்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன் லாஸ்ட் வீடியோ எண்டில். இதில் இது வந்து கொய்யா ட்ரீ. இதில் இப்போ எதுவுமே இல்லை, காய் எதுவுமே கிடையாது. இதில் நாங்கள் சீரியல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து சோத்து கத்தாள. இது ஃப்ரெண்டு வியூ. இதுதான் கிறிஸ்மஸ் கொடியில். சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது கிறிஸ்மஸ் ட்ரீ. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு வகையான ஒரு செடி. இதில் காய்ஸ் எல்லாம் வேறு லெவலில் காய்க்கும். இது நிறைய கொத்த கொத்தாக காய்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது காயெல்லாம். இது செம்பருத்தி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீ, கோகனட் ட்ரீ, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, இந்த மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கார்டன்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம கார்டனில் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. இனி ஃப்யூச்சரில் வேறு லெவலில் பண்ணலாம். இப்போதைக்கு கார்டன்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட் நான் அவுட்டோர் விளாக் மட்டும்தான் நான் காட்டுறேன். இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். திஸ் இயர் முடியாததுக்கு நான் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நம்ம மாற்றணும். அதுக்கு தக்கன நம்ம இப்போ பிளான் போடணும். அது கண்டிப்பாக இதே மாதிரி நான் போன வருஷம் நல்லா பிளான்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் அது ஸ்டார்டிங்லேயே சொதப்பலானதுனால அதை கண்டினியூ பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த எண்டு வரைக்கும் ஒரு எதுவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே போகலை. இந்த வருஷமே நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயரில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம அந்த இயர் நம்ம கொண்டு போகணும். ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த இயரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். அதுக்காக மறுபடியும் கொரோனா வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்கக்கூடாது. நம்மளோட ஒர்க்கை நம்ம கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்காக ஒர்க்கை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த இயரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போக முடியும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நியூ இயரை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.